அழகான காலை பொழுதுல நேரம் நல்ல நேரம் நிகழ்ச்சி மூலியமா உங்களை சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சி ஒவ்வொரு நாளுமே இந்த காலை பொழுதுல கால் பண்ணி ஆன்மீகம் சார்ந்த பல்வேறு கேள்விகளை நீங்க கேட்டு தெரிஞ்சுட்டு இருக்கீங்க அந்த வகையில இன்னைக்கும் நீங்க கால் பண்ணலாம் இன்னைக்கு நீங்க கேட்கக்கூடிய அனைத்து ஆன்மீகம் சார்ந்த கேள்விகளுக்கும் பதில் அளிக்கிறதுக்காக ஸ்ரீ தாந்திரிக் அஸ்ட்ராலஜியோட பவுண்டர் திரு விஜய் சேத்து நாராயணன் நிகழ்ச்சியில் இணைஞ்சிருக்கார் வணக்கம் சார் வணக்கம் நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கேன் சார் காலடி தனியிலே அவதரித்த அந்த ஆதிஷங்கரர்க்கும் நமஸ்காரம் இன்று அவர் வழிவந்து அருள் புரியும் எங்கள் ஸ்ரீங்கேரி குருவுக்கும் நமஸ்காரம் சர்க்குருநாதர்க்கு நமஸ்காரம் அவர் திருவடி பணிந்தோ மருள் வேண்டும் இந்த அழகான வாய்ப்பளித்த

இந்த குருன்னு சொன்னாலே எனக்கு ஒரு சந்தோஷமான விஷயம் உண்டு அதுக்கு முன்னாடி முதல்ல டாக்டர் பரணி பால்ராஜ் அவர்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி இந்த நிகழ்ச்சியை நீங்கள் பார்ப்பீங்கன்னு எனக்கு தெரியும் அதனால் ரொம்ப நன்றி அன்னைக்கு உங்களோட புதன்கிழமை நிகழ்ச்சியில் என்னை அவ்வளோ பற்றி சொல்லியிருந்தீங்க ரொம்ப நன்றி அதுக்கு நான் இந்த இடத்துல உங்களுக்கு நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் அன்னைக்கு நீங்கள் பொதுவாக உங்களுடைய பெருந்தன்மையாக நீங்கள் என்ன சொல்லிட்டீங்கன்னா அது யாருன்னு மக்களுக்கு ரகசியமாக இருக்கட்டும் நீங்கள் அந்த ரகசியம்னு சொன்ன நபர் நான் தான் என்னை பற்றி தான் சார் அவ்வளோ உயர்வாக சொல்லிகிட்டு இருந்தார் அதனால் ரொம்ப ரொம்ப நன்றி பரணி பால்ராஜ் சார் அதனால் இதுதான் விஷயம் ஸோ அடுத்தது இந்த குரு விஷயங்கள்னு வரும்பொழுது அது நூற்றுக்கு நூறு உண்மை குரு தொட்டு காட்டாத வித்தை சுட்டு போட்டாலும் வராது அப்படின்னு சொல்லி சாஸ்திரத்தில் உண்டு அப்போ அந்த குரு வழிபாடு அப்படின்னு வரும்போது நம்ம ஜாதகத்தில் இருக்கிற குருவும் ஒரு பக்கத்தில் அதே மாதிரி பெரியவங்கள் பெரியவங்கன்னா ஈவன் நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய முதல் மூதாதையர் யாருன்னா நம்ம அம்மா அப்பா இந்த அம்மா அப்பா வந்து இருக்கிற காலங்களில் வந்து அவங்கள வணங்காமல் அதுக்கப்புறம் ஃபோட்டோ மாட்டிட்டு அப்புறம் நான் திதி கொடுக்கல அது கொடு அப்படியெல்லாம் ஸோ முதல் குரு நமக்கு யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா மாதா பித்தா குரு தெய்வம் அப்படின்னா மாதா என்பவள் நமக்கு கண்ணுக்கு தெரிஞ்ச தெய்வம் அதுக்கப்புறம் தான் என்னடா அப்படி சொல்கிறேன்னு நினச்சிக்காதீங்க அதுக்கப்புறம் தான் அந்த கடவுளை சரிங்களா அப்புறம் போது மாதா பிதா அதுக்கப்புறம் அந்த குருவோட அருளோட மாதாவோட அருளும் பிதாவோட அருளும் அதே போல் அந்த குருவோட அருள் இருந்தால்தான் அந்த அண்டத்தில் இருக்கும் மீசனை நம்ம பிண்டத்தில் உணர தான் நம்ம தமிழில் அழகான பழமொழி சொன்னது அப்போ அந்த குரு அப்படிங்கும் போது உங்களுக்கு கற்றுக் கொடுத்த குருவாக இருக்கலாம் ஒரு டீச்சர்ஸாக இருக்கலாம் அதே போல் ஒரு கலைகள் கற்றுக் கொடுக்குற குருவாக இருக்கலாம் அதே போல் ஜாதகத்தில் மேடம் சொன்ன மாதிரி ஒரு ஜாதகத்தில் வந்து பார்த்திங்க அப்படின்னா குரு பார்வையாக இருக்கட்டும் அதே போல் ஈவன் ஒரு அசுப கிரகங்கள் இருக்கும் பொழுது அந்த அசுப கிரகங்களையே ஒரு சுபத்துவ பார்வையில் வந்து இப்போ குரு பகவான் பார்க்குறாரு இப்போ கூட நமக்கு குரு பயிற்சியெலாம் வருது அப்படிங்கும் போது வந்து பார்த்திங்க அப்படின்னா நவம்பர் மாதம் பதினஞ்சாந்தேதி தீபாவளி கழிஞ்சும் அப்புறம் நவம்பர் மாதம் இருபது வந்து உங்களுக்கு ரெண்டு இதுவும் வாக்கிய முறைப்படியும் திருக்கணித முறைப்படியும் வருது அப்போது இந்த குரு பகவானுக்கு ஏன் அப்படின்னா அந்த பொன்னன் அப்படின்னு சொல்லிவிட்டு அதே மாதிரி ஒரு சொத்து சுகம் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வரும்பொழுது அந்த குருவோடய அருள் வந்து அதாவது நவகிரக அரசர்களில் வரக்கூடிய குருவோட அருள் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் ஒருத்தர் ரொம்ப தனமானாக இருக்கார் அதே போல் ஒரு சௌக்கியமாக இருக்கார் அப்படின்னு சொன்னால் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஈவன் வந்து ஒரு சில நவகிரக அரசர்களில் வந்து பார்த்திங்கன்னா எங்கேயுமே போய் கெடுக்காத பார்வையில் மாறும் சரிங்களா இருந்தாலும் பொன்னன் மன்னன் அப்படின்னு சொல்கிற மாதிரி என்றைக்குமே நல்லதையே செய்யக்கூடிய குரு பகவானோட ஆசிர்வாதமும் அதே மாதிரி சில கிரகங்கள் வந்து பார்த்திங்க அப்படின்னா கெடுதியும் செய்யும் ஆனால் அந்த கெடுதியில் வந்து என்றைக்குமே இயற்கை சுபர்னு சொல்லக்கூடிய அந்தஸ்து உள்ளது யார் முதல் பெரிய கிரகம் யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா குரு பகவான் தான் அப்போ நம்மளே பார்க்குறது உண்டு ஒரு ஜாதகத்தில் வந்து ஒரு கல்யாணமாக இருக்கட்டும் அதே மாதிரி ஒரு பிராப்தி குறையுது அப்படின்னாலும் நம்ம குருவோட இதையும் நம்ம பார்க்குறது வந்து யதார்த்த உண்மை இதை வந்து நீங்கள் ஜென்ரலாக எப்படி இந்த டேர்மில் நீங்கள் புரிஞ்சிக்கலாம் ஒருவேளை நம்ம ஜாதகப்படியே இல்லைங்க நமக்கு அந்த அம் அம்சங்கள் இல்லை இதெல்லாம் வந்து ஒரு ஒரு ஜாதக ரீதியாக நான் உங்களுக்கு சொல்கிறேன் இப்போ வந்து உங்களுக்கு பண ரீதியாவோ அதே மாதிரி ஏதோ ஒரு விஷயங்கள் உங்களுக்கு தடுத்துட்டே இருந்ததுன்னா எந்த சாபம் இருந்தாலும் இது நான் சொல்கிறது உண்மை ஜோதிடம் தெரிந்த அன்பர்கள் இதை பார்க்குறவங்களுக்கு கண்டிப்பாக ஒத்துப்பீங்க அப்படிங்கும்போது எந்த பெரிய சாபமாக இருந்தாலும் வெளியே வந்துடலாம் பட் அந்த குரு சாபம் மட்டும் வாங்கக்கூடாது அந்த குரு சாபம் வாங்கிட்டால் வந்து பார்த்திங்கன்னா அதுக்கு பரிகாரம் கிடையாது இதுதான் உண்மை அப்படிங்கும்போது அந்த மாதிரி ஒரு வேலை வந்துடுது அப்படின்னு சொல்லி சொன்னால் நீங்கள் செய்ய வேண்டியது விஷயம் என்ன அந்த மாதிரி யார்கிட்டையாவது அதுக்கு தான் டீச்சர்ஸ்டெல்லாம் திட்டு வாங்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க அவங்களாம் சும்மா பாசமாக தான் சொன்னாலும் அவங்கள்ட்ட சாபங்கள் வாங்கக்கூடாது ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் உண்டு அப்போ இதெல்லாம் ஜாதகத்தில் தெரியுமானால் ஹண்ட்ரட் பர்சன்ட் தெரியும் நல்ல கற்ற ஜோதிட ரீதியாக நீங்கள் பார்க்கும் பொழுது அப்போ இந்த மாதிரி தடைகள் வந்துகிட்டே இருந்ததுன்னா உங்களுடைய ஜனன் ஜன கால ஜாதகத்தை கொண்டு போய் இது வந்து பொதுவான பலன்கள் அல்ல அப்போ அதை கொண்டு போய் ஜனனகால ஜாதகத்தை கொண்டு போய் நல்ல ஜோதிடத்தை கொண்டு போய் உங்க குடும்ப ஜோதிடர் ஒரு கன்சல்டன்ட் லெவல்ல ஒரு ஜோதிடரை கண்டிப்பாக வச்சுக்கோங்க அப்போ நீங்க அவங்கள வச்சுட்டு அவங்கள்ட்ட கன்சல்ட் பண்ணும்பொழுது கன்சல்ட் பண்ணிட்டு அதை தெரிஞ்சுக்கோங்க வழிபாடுகள் என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க அப்போ அந்த வழிபாடுகளை தெரிஞ்சுட்டு ஒருவேளை உங்க ஜாதகத்துல வந்து குரு கொடுக்காம இருந்ததுன்னா அந்த ஜாதகத்தில் இடம் இருந்தால் அந்த ஜாதகத்தில் அதாவது விதியை மதியால் வெல்லலாம் அந்த மதியால் வெல்லுறதுக்கும் அந்த ஜாதகத்தில் இடம் இருக்கணும் அப்போ அந்த மாதிரி வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லும் பொழுது அந்த வழிபாடுகளையும் நீங்கள் செஞ்சுக்கும் போது அப்போ இல்லை அந்த இடத்துல ஜாதகத்தில் இல்லை அப்படின்னா எப்படி அப்படின்னா சரணாகதி யோகா சரிங்களா அப்போ சரணாகதி யோகம் என்பது அது என்ன கர்ம யோகம்னு சொல்லப்படுது யார் சொன்னது நம்ம பகவான் ஸ்ரீகிருஷ்ணர் சொன்னது கர்ம யோகியாக வாழ முடியும் எப்படி அப்படின்னா நாமஸ்மரணம் நாமஸ்மரணம்னா ஒன்றும் இல்லை அப்போ அதை பண்ணும்பொழுது என்ன ஆகும் நாமஸ்மரணம்னால் அவன் சர்வகாலமும் அந்த மாதிரி இல்லை அப்படின்னு சொல்லி சொன்னால் அந்த நாமத்தை நம்ம ஜபம் செய்து அந்த நாமத்தை நீங்கள் ஜபம் பண்ணிகிட்டே வரும் பொழுது அது வந்து உங்களுக்கு என்ன தெய்வத்தோட நாமத்தை நீங்கள் ஜபம் பண்ணும் பொழுது நம்ம மகா பெரியவர் சொன்னது மாதிரி பாறாங்கல் வந்து ஒழுகிறது பதிலாக நம்மக்கிட்ட காக்கா எச்சம்புழுவும் பெரிய அளவுக்கு பிரச்சனைகள் இல்லாமல் அது வந்து சின்ன லெவலில் இருக்கும் அப்போ ஜோதிடர் ஜோதிடம் உண்மையா ஹண்ட்ரட் ஜோதிடமே உண்மை அப்போ வந்து இந்த வழிபாடுகள் உண்மையா வழிபாடுகளும் உண்மையே ஆனால் இது வந்து எப்படின்னா கர்மாவை மாற்றாது நமக்கு தாங்கக்கூடிய சக்தியை கொடுக்கும் இல்லை உங்கள் ஜாதகத்தில் குரு அம்சமாக இருக்கிற ஜோதிடர் சொல்லிட்டாங்க அந்த வழிபாடுகளை நீங்கள் செய்யும் பொழுது உங்களுக்கு பத்து கிடைக்கிற இடத்துல பத்துன்னா பணத்தையே நினைக்காதீங்க பத்து நல்ல விஷயங்கள் நடக்கிறதுக்கு பதிலாக நூறு நல்ல விஷயங்கள் நடக்குங்கிறது தான் நம்ம வந்து ஜோதிட கூற்றுப்படி இந்த குரு பகவானுக்கு உள்ளது அந்த வழிபாடுகள்னு வரும்பொழுது நீங்கள் ஜென்ரலாகவே நீங்கள் குரு ஆசான் இவங்களுக்கு நீங்கள் மதிச்சிட்டு வரும்போது ஜென்ரலாகவே உள்ளது தாந்திரிக ரீதியாகவும் நான் சொல்லித்தரேன் பட் இருந்தாலும் நீங்கள் வந்து குருவர் என்றைக்கும் மதிக்கணும் அவங்கள துவேஷிக்கக்கூடாது தேசிக்கக்கூடாதுன்னு ஏசக்கூடாது திட்டக்கூடாது அப்படிங்கும்போது அது என்ன கலையை நீங்கள் கற்றுக்கிறதா இருந்தாலும் இது மாதிரி நீங்கள் பண்ணும்பொழுது கண்டிப்பாக இது ஒரு எளிமையான விஷயமா இருக்கும் அது பண்ணும்பொழுதே குரு அருள் இருக்கும் பொழுதே அந்த திருவருளும் கிடைக்கும்

என் பையன் வந்து படிக்க படிப்புல கொஞ்சம் மட்டமா இருக்கான் சார் அவனை ஃபியூச்சர் பத்தி எல்லாம் ரொம்ப இதா சொல்றாங்க அதுதான் கேக்குறோம் சார் அதாவதுமா இந்த பையனுக்கு வந்து இப்போ நடக்கிற விஷயங்கள் வந்து மாற்றங்கள் உறுதியாக உங்களுக்கு டிசம்பர் மாசத்துல இருந்து நல்ல மாற்றங்கள் இருக்குமா சரிங்களா இதை தவிர்த்து நீங்க செய்ய வேண்டிய விஷயங்கள்மா எப்பயுமே நீங்க ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கோங்க உங்க வழியில வந்த குலதெய்வத்தையும் வழிபாடுகள் செய்யுங்கள் நான் சொல்றது உங்க தாய் வழியில வந்த குலதெய்வத்தை மறக்க கூடாது அந்த குலதெய்வ வழிபாடையும் செய்யும் அதே மாதிரி நீங்க விடாம செய்ய வேண்டியது வந்து நாளைக்கு வரக்கூடிய லைக் நமக்கு வரக்கூடிய விஜயதசமி அன்னைக்கு நீங்க செய்ய வேண்டியது ஒரு குருவோட வழிபாடும் அதே போல நீங்க உங்களால முடிஞ்ச குழந்தைகளுக்கு அதாவது ஏழை குழந்தைகள் ஏழைன்னு நான் சொல்றேன் தவறா நினைச்சக்கூட வசதி வாய்ப்புகள் குறைவா இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு இப்போ உங்கள்கிட்ட ஆயிரம் ரூபாய் பணம் இருக்கு அப்படின்னு சொன்னா நூறுபா கூட கஷ்டப்படக்கூடிய குடும்பங்கள் எத்தனையோ பேர் இருக்காங்க நீங்க கேட்ட இடத்திலேயே உங்களுக்கு பதில் இருக்கம்மா உங்க பையன் நல்லா படிக்கணும் அப்படின்னு சொன்னா எத்தனையோ ஏழை மாணவர்கள் இருக்காங்க அவங்கள இதுவும் ஒரு இது தாங்க இது ஜெனரலாவே உளவியல் ரீதியான உள்ள விஷயங்கள் தான் இதையும் செஞ்சுக்கோங்க அதே போல அன்னைக்கு வரும்பொழுது உங்க வீட்டில் வந்து சரஸ்வதி தேவியோட திருவுருவ படம்

ஃபாத்திமா அப்படிங்கிறத மனசுக்குள்ள நீங்கள் சொல்லிகிட்டே இருங்க இதை நீங்கள் சொல்லிட்டே வரும்பொழுது அதை எத்தனை தடவை சொல்ல முடியுமோ நீங்கள் களிமாவோட சேர்த்து இதையும் நீங்கள் செஞ்சிட்டே வரும்பொழுது அதே மாதிரி நான் தயவு செஞ்சு சொல்கிறேம்மா இதை நீங்கள் சல்லல்லாகி சொல்லக்கூடிய விஷயங்களை மட்டுமே நீங்கள் ஃபாலோ பொழுதும் அதே மாதிரி உங்களுடைய துவாக்களையும் நீங்கள் செஞ்சுக்கும் பொழுது அந்த அல்லாவோட திருவுருவ அரு அருட்கடாட்சமும் அவரோட இதயத்தில் உங்களுக்கு ஒரு நல்ல இடமும் கண்டிப்பாக கிடைக்கும்மா நன்றி நன்றிமா கால் பண்ணதுக்கு சார் குரு வழிபாடை பத்தி நம்ம நிகழ்ச்சியோட தொடக்கத்தில் சொல்லியிருந்தோம் அதுக்கு ஏத மாதிரி படிப்பு சம்மந்தமான கேள்விதான் கேட்டிருக்காங்க இந்த குரு வழிபாடை எப்படி நம்ம மேற்கொள்ளலாம் அதை பத்தி சொல்லுங்க சார் இப்போ நம்ம மேடம் கேட்ட மாதிரி குரு வழிபாடு அப்படின்னு என்ன இதில் புரிஞ்சுக்கணும் அப்படின்னா இன்றைக்கி இருக்கிற காலகட்ட குழந்தைகளுக்கு அன்பாக சொல்லிக்கிறேன் இது அன்பா ஏன்னா நீங்கள் எத்தனை பேர் ஃபாலோ பண்ணுறீங்கன்னு எனக்கு நல்லா தெரியும் அதனால் நம்ம மட்டும் வழிபாடணும் அப்படிங்கிற அந்த எண்ணத்தை கொஞ்சம் பண்ணி மாற்றிட்டு நம்ம வந்து ஒரு உயர்வான ஹிந்து தர்மத்தில் இருக்கோம் சரிங்களா அப்படிங்கும்போது நம்ம தர்மம் அது மதம் அல்ல அப்படிங்கும்போது அந்த தர்மத்தில் இருக்கும்போது அந்த குழந்தைகளுக்கும் அதை சொல்லிக் கொடுங்க அப்போ அந்த விஜயதசமி காலங்களில் நீங்கள் செய்ய வேண்டிய அதுலேருந்து ஆரம்பிங்க விஜயதசமி விஜயதசமின்னு பொழுது எது எடுத்தாலும் விஜய் என்றாலே வெற்றி தான் அப்படிங்கும்போது விஜயதசமின்னா அது வெற்றிக்கான திருநாள் நம்ம அந்த நிகழ்ச்சியிலேயே நம்ம புதிய நிறைய நம்ம அந்த டென் டேஸ் என்னென்ன வழிபாடுகள்ன்றதும் சொல்லியிருக்கோம் அதையும் பார்த்துக்கோங்க அந்த யூடியூப்பில் போய் ஸ்ரீதாந்திரிக் அஸ்ட்ராலஜின்னு போட்டிங்கனாலே அதோட டீட்டெயில்ஸ் எல்லாமே வரும் நம்ம இதில் கொடுத்துருக்காங்க அதனால அதையும் போய் பார்த்துக்கோங்க இது இல்லாமல் நீங்கள் செய்ய வேண்டிய விஜயதசமி அன்னைக்கு குருவை நினைத்து சரிங்களா ஒரு குரு இப்போ இந்த மேடம் பேசுனாங்க படிக்கலை அப்படிங்கிற மாதிரிலாம் சொன்னாங்க அது மட்டும் இல்லைங்க நீங்கள் எந்த தொழிலில் இருந்தாலும் சரி அந்த ஏதோ தொழில் தொடக்க இதாக தொடங்குறதுக்காக இருந்தாலும் சரி தடக்கமாக தடங்களாக இருந்தாலும் சரி நீங்கள் செய்ய வேண்டியது ஒரு மஞ்சள் கலரில் மஞ்சள் கலர் அப்படிங்கிறது வந்து ஒரு லெமன் எல்லோ கலரில் எடுத்து வச்சுட்டோ இல்லை என்ன கலர் மஞ்சளாக தோணுதோ அந்த மஞ்சள் கலரில் துணியை எடுத்து வச்சுக்கோங்க அந்த துணியை எடுத்து வச்சுட்டு நீங்கள் செய்ய வேண்டியது வந்து ஒரு கொண்டக்கடலை எடுத்து வச்சுக்கோங்க கொண்டக்கடலைங்கிறது உங்களுக்கு ஒரு கைப்பிடி கொண்டக்கடலையை எடுத்து வச்சுக்கோங்க கொண்டக்கடலை எடுத்து வச்சுட்டு உங்களுடைய வீட்டில் இருக்க எல்லா எல்லாருக்கும் குரு அருள் வேணும் குரு அருள் இருந்தால்தான் திருவருள் கிடைக்கும் சரிங்களா அப்படிங்கும்போது அந்த குருவோட ஆசிர்வாதம் எல்லாருமே தயவு செஞ்சு வாங்க பாருங்க ஏதோ ஒரு உதாரணத்துக்கு உங்களுக்கு ஒரு பாடம் சொல்லி கொடுத்த வாத்தியாரா இருக்கட்டும் இந்த மாதிரி விஷயங்களா இருக்கட்டும் இதை நீங்க ஃபர்ஸ்ட் இந்த பிரயோகம் பண்ணிக்கும் பொழுது உங்க தலையை இருபத்தி ஏழு தடவை சுத்திட்டு உங்க வீட்டுல வச்சிடணும் அன்னைக்கு விஜயதசமி அன்னைக்கு வச்சிருங்க வச்சுட்டு உங்க வீட்டுல இருக்கக்கூடிய நெய் தீப விளக்கு இருந்தால் நெய் தீப விளக்கு ஏற்றலாம் பசு நெய் தீப விளக்கு ஏற்றலாம் அதுக்கப்புறம் உங்க குருமார்களை போய் பார்க்க முடிஞ்ச அவங்க அவங்கள்ட்ட போய் ஆசீர்வாதம் வாங்குங்க அட்லீஸ்ட் ஜஸ்ட் மேக் கால் ஐ மீன் அவங்களுக்கு ஒரு காலாவது பண்ணுங்க கால் பண்ணி ஆசீர்வாதம் வேணும்னு சொல்லி கேளுங்க இதை தவிர்த்து இந்த கொண்டக்கடலை இருக்கக்கூடியதை விஜயதசமி முடிஞ்ச மறுநாள் அன்னைக்கு நைட் என்ன பண்ணுங்க தலையில் வைத்து கொள்ளுங்கள் தலைக்கு கீழே தலையணை கிட்ட வச்சுட்டு மறுநாள் காலையில் நீங்கள் செய்ய வேண்டியது அதை வெந்நீரில் போட்டு கொதிக்க வைத்து அதை நல்லா மேஷ் பண்ணி மேஷ் பண்ணினா நல்லா குளக்குளான்னு ஆக்கிட்டு அதில் வந்து கருப்பட்டி வெல்லமும் அதே போல் நார்மல் வெல்லமும் போட்டோ இல்லை இதை போட்டோ ஜீனி போட வேண்டாம் இது மாதிரி போட்டுட்டு பசுமாட்டுக்கு கொடுங்கள் அதே போல் டெய்லி நான் என்னங்க பண்ணணும் இது விஜயதசமியில் ஸ்டார்ட் பண்ணுங்கள் டெய்லி நீங்கள் செய்ய வேண்டிய விஷயங்கள் வந்து ஒரு எல்லோ கலர் துணி வச்சுக்கோங்க எப்பயுமே நான் அடிக்கடி நான் சொல்கிற மாதிரி தான் ஃபஸ்ட்டு விநாயகரோட வழிபாடு பண்ணணும் அதுக்கப்புறமா நீங்கள் செய்ய வேண்டியது உங்கள் குல தெய்வத்தோட வழிபாடு பண்ணணும் எப்பேற்பட்ட தெய்வத்தை நீங்கள் வணங்கினாலும் உங்கள் குலதெய்வ அருள் கண்டிப்பாக உறுதியாக வேண்டும் அப்போ அந்த குலதெய்வ வழிபாடை பண்ணிட்டு அதுக்கப்புறம் குருவோட வழிபாடை பண்ணுங்க குருவோட வழிபாடுனா உங்களுக்கு வந்து திருப்பியும் சொல்றேங்க குரு தொட்டு காட்டாத வித்தை சுட்டு போட்டாலும் வராது சரிங்களா அதனால குருவை நினைச்சுக்கோங்க உங்களுக்கு கற்றுக் கொடுத்த ஆசான நினைச்சுக்கோங்க என்னைக்குமே உங்க அருள் வேணும் அவங்க உங்களை மறந்துக்கலாம் அந்த நிகழ்ச்சி ஆரம்பிக்கும் போதே நான் சொன்னேன் அப்போது அவர் எத்தனையோ ஜாதகங்கள் பார்க்குறாரு ஒரு ஜோதிட ஜாம்பவான் அவர் வந்து ஒரு மூணு வருஷத்துக்கு முன்னாடி உள்ள ஜாதகத்தை ஞாபகம் வச்சு அப்போ அவர் கூப்பிட்டு பெருமைப்படுத்தும் போது அப்போ அந்த இடத்துல அவர் குரு தான் சரிங்களா அப்போ அவர் ஞாபகப்படுத்தி சொல்லும்பொழுது அது ஒரு குரு அருள் திருவருள் இல்லைங்களா அந்த நிகழ்ச்சியை முடிஞ்சிச்சுனா போய் பாருங்கள் அந்த புதன்கிழமை பேசினதையும் பாருங்கள் நான் எதுக்கு அவர் சொல்கிறேன்னா அவர் உயர்த்திற போது அந்தளவுக்கு பாசம் அவருக்கு அப்போது இந்த நல்லா வருவார் அப்படிங்கிற மாதிரி என்ன சொல்கிறேன் அந்த குரு அருள் வரும்பொழுது எப்பேற்பட்ட தடைகளாக இருந்தாலும் இப்போ நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம் என்ன இந்த வழிபாடுகளை அந்த கலர் துணியில் வந்து டெய்லியே ஒரு குரு காணிக்கையாக போட்டுண்டே வாங்க குரு காணிக்கையாக போட்டுட்டு அவங்க உங்களை மறந்துட்டாலும் நீங்கள் அவங்கள மறக்கக்கூடாது அதுதான் அதில் இருக்க தாற்பயம் சரிங்களா அவங்க அந்த குரு மறந்துருந்தாலும் நீங்க எந்த ஜென்ரலா வச்சுக்கோங்க அப்ப நீங்க செய்ய வேண்டியது என்ன அதுக்கு மந்திர ரீதியா வேணும்னா ஓம் குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வர குரு சாட்சாத் பர பிரம்ம தஸ்மை ஸ்ரீ குருவே நம்ம இது சொல்லலாம் இல்ல குருவே சரணம்னு சொல்லிக்கலாம் இதுல மொழி முக்கியம் அல்ல இதை நீங்க மனசார நினைச்சு போட்டுண்டே வாங்க இதை நீங்க அந்த இது சேரும் உங்களுக்கு என்ன ஆகும் அந்த மஞ்சள் கலர் துணியில சேரும் பொழுது இதை கொண்டு போய் ஒரு சிவாலயத்திலையோ இல்லைன்னா தட்சிணாமூர்த்தி தட்சிணாமூர்த்தி வந்து பிரகஸ்பதியோட குரு அவரோட குரு யாருன்னா சிவன் சரிங்களா அதனால தான் சிவாலயத்தில் வந்து இருக்க இருப்பார் அவர் அப்படிங்கும் போது சிவாலயத்துக்கு போய் நல்ல எண்ணெய் வாங்கியும் அதே போல நீங்க செய்ய வேண்டியது அதில் உங்களால் தட்சிணாமூர்த்திக்கு என்ன செய்ய முடியுமோ அந்த காசை வச்சு நீங்க தொடர்ந்து செஞ்சுட்டே வரும்பொழுது உங்களுக்கு குரு விஷயமான பிரச்சனைகள் இருந்தாலும் சரியாயிடும் இதை நீங்கள் தொடர்ந்து அதே மாதிரி வியாழக்கிழமைகள் வரும்போது மகான்களோட வழிபாடும் சித்தர்களோட வழிபாடும் செஞ்சுக்கிறது உங்களுக்கு ஒரு நல்ல மாற்றங்களை உறுதியாக உங்கள் வாழ்க்கையில் கிடைக்கும் அது மாதிரி சித்தர்கள் சம்பந்தமாகவும் குரு சம்பந்தமாவோ ஏதாவது டவுட்ஸ் இருந்தனா வாட்ஸ்அப்ல மட்டும் கேளுங்க அது சம்பந்தமா எப்பயுமே நான் உங்களுக்குwebdriverகள் சொல்லி தரற மாதிரி நான் சொல்லி தரேன் அன்பர்களே அடுத்த அழைப்பாளர் இணைப்பில் இருக்காங்க அவங்க கிட்ட பேசலாம் ஹலோ ஹலோ வணக்கம் சொல்லுங்கம்மா உங்க பேர் என்ன நான் எங்க இருந்து கால் பண்றீங்கமா நான் ஓகே இது யாருக்கான கேள்விமா கொஞ்சம் சத்தமா பேசலாம் எனக்கு பிறந்த தேதி என்னமா கொஞ்சம் தெளிவா பேசலாமா ஒன்சிக்கு உங்களோட தேதி சொல்ல முடியுமா உங்க வாய்ஸ் கிளாரிட்டியா இல்லாம கொஞ்சம் சிக்னல் இருக்கிற இடத்துல இருந்து கால் பண்ணி அடுத்த முறை நீங்க உங்களோட சந்தேகங்களை எடுத்து தெரிஞ்சுக்கலாமா நன்றி கால் பண்ணதுக்கு இன்னைக்கு குருமார்களை பத்தி நிறைய தகவல் நீங்க எங்ககிட்ட பகிர்ந்துட்டு இருக்கீங்க சார் அது மட்டும் இல்லாம ஒரு சில வழிபாடுகள் நம்ம தொடர்ச்சியா ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம் அதே போல ஒரு சில கிழமைகள் வரும்போதும் ஒரு சில தேதிகள் வரும்போதும் அதற்கான சிறப்புகளை தெரிஞ்சுக்கிறது ரொம்பவே அவசியமா இருக்கு அந்த வகையில குரு ஜெயந்தி வரப்போகுது அதை பத்தி ஏதாவது தகவல் சார் இப்போது மேடம் கேட்ட மாதிரி குரு ஜெயந்தி கண்டிப்பாக இதெல்லாம் ஏன் நமக்கு நம்ம வச்சுருக்காங்க குரு ஜெயந்தி இந்த மாதிரிலாம் வச்சுருக்கிறதுக்கு காரணம் என்னன்னா நமக்குன்னு ஒரு குருவாக இருந்து வழிகாட்டி நமக்கு வந்து ஒரு வழிகாட்டுதலுக்காக வச்சனால தான் அதெல்லாம் நம்ம தலைவர்களை எல்லாம் நமக்கு சொல்லியிருக்காங்க அந்த வகையில் வந்து பார்த்திங்கன்னா தெய்வீகமும் தேசியமும் இரு கண்களாக கொண்ட பசுமொன் ஐயா முத்துராமலிங்க தேவர் ஐயாவோட குரு ஜெயந்தி இப்போ வருது அப்போது இது வந்து அவர் ஒரு சமூகத்துக்காக இருந்தவர் கிடையாது அவருடைய ஸ்பீச்சஸ் எப்பொருள் யார் யார்வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு சரிங்களா அதனால் இதில் நம்ம அந்த சமூகம் அப்படின்லாம் நான் நினைக்கல ஆனால் அவர் நமக்கு ஒரு குரு எந்த வகையில் அப்படின்னா அவரோட ஸ்பீச்சஸ்லாம் கொஞ்சம் தயவு செஞ்சு ஃப்ரீயாக இருக்கிறவங்க இதெல்லாம் இந்த நிகழ்ச்சியெல்லாம் பார்க்குறவங்க அவர் ஒரு சமூகத்துக்குள்ளே தயவு செஞ்சு உள்ளே கொண்டு வராதங்க அவர் வந்து ஒரு தேசியவாதி அதே மாதிரி ஒரு தெய்வீகவாதி சரிங்களா அவர் இந்து தர்மத்துக்கு செஞ்ச விஷயங்கள் வந்து படித்து பாருங்கள் அந்த இந்து தர்மத்தில் இருக்கிறவங்க வந்து அவர் சாதியவாதி கிடையாது சரிங்களா அப்படிங்கும்போது இது என்னுடைய ஆழமான கருத்து சரிங்களா இது என்னோட தனிப்பட்ட ஆழமான கருத்து அப்படிங்கும்போது அவர் ஒரு தேசியவாதி அதே மாதிரி அவரோட ஸ்பீச்சஸ் இங்கே கேட்கும் பொழுது ஒரு தைரியம் வரும் இப்போ எனக்கெல்லாம் ஒரு தைரியம் வருதுன்னா அது அவரோட ஸ்பீச்சஸ் கேட்கும் போது எனக்கும் ஒரு தைரியம் வரும் அப்படிங்கிற மாதிரிலாம் வரும் காரணம் என்ன அப்படின்னா அந்த அளவுக்கு அந்த ஸ்பீச்சஸ் இருக்கும் அதெல்லாம் போய் இன்டர்நெட்டில் பாருங்கள் அதே மாதிரி அந்த காலங்களில் இருக்கக்கூடிய அந்த இதெல்லாம் வாய்ப்புகள் இருந்ததுன்னா முத்துராமலிங்க ஐயாவோட திருக்கோயில் அமைஞ்சிருக்கிற இடம் அதெல்லாம் கொஞ்சம் படி அவங்கள பத்திலாம் அந்த குரு இதை பத்தி இருக்கட்டும் நம்ம தீரன் சென்னமல்லையார ஐயாவை பற்றி இருக்கட்டும் மாதிரி பெரும்படுக்கு முத்திரையர் ஐயாவை பற்றி இருக்கிறதால இருக்கட்டும் இதெல்லாம் நீங்கள் கொஞ்சம் பாருங்கள் அதே மாதிரி இந்த பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் ஐயாவை பற்றி இந்த நினைவு கூறல் நாளில் கொஞ்சம் படித்து பாருங்கள் அவர் எந்த அளவுக்கு நமக்கு செஞ்சுருக்காருன்னு பாருங்கள் நம்ம ஹிந்து தர்மத்துக்கு எந்த அளவுக்கு அவர் செஞ்சுருக்காருன்னு பாருங்கள் அவர் பிறந்த நாள்லேயே இறக்கக்கூடிய ஒரு இது அதே மாதிரி அவர் வளர்ந்த வளர்த்த ஆசையாக வளர்த்த மயில் அதே நாளில் வரும்போது ஒரு ஒரு பெரிய மகான்கள் அப்படிங்கும்போது அதில் எவ்வளவோ அவரை பற்றி சொல்லிகிட்டே போகலாம் வாய்ப்புகள் இருக்கிறவங்க வந்து பார்த்திங்கன்னா அவரோட இதுல வந்து அன்னைக்கு என்னெல்லாம் வாய்ப்புகள் இருக்கோ அன்னைக்கு குரு பூஜைக்கு ஏன்னா இன்னைக்கு இந்த இன்னைக்கு காலங்கள்ல முடியல சின்ன வயசுல desde நாங்கலாம் வந்து எல்லாம் சேர்ந்து போனதும் உண்டு அதனால அந்த மாதிரி வாய்ப்புகள் கிடைக்கிறவங்க அந்த குரு பூஜையில போய் سراப்பா போய் கலந்துக்கலாம் அவரை பத்தி நிறைய அந்த நாள்ல தெரிஞ்சுக்கோங்க அன்பர்களே ஓகே சார் விளக்கம் கொடுத்துருக்கீங்க நிகழ்ச்சியோட அடுத்த அடைப்பால நினைப்பல இருக்காங்க அவங்க கிட்ட பேசலாம் ஹலோ ஹலோ சொல்லுங்க சார் உங்க பேர் என்ன சார் மேடம் வணக்கம் சொல்லுங்க சார் இது யாருக்கான கேள்வி

வெற்றி கலக்கணும் ஐயா இது வந்து பத்து வருஷம் இல்லையா உங்களோட சரிவுகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதாவது இதோட முடிஞ்சிருச்சுன்னு நினைங்க எல்லாமே சரியாயிடும் இந்த ஜனவரி மாதத்துலேருந்து உங்களுக்கு எக்ஸாக்டாக நடந்தது வந்து ரெண்டாயிரத்தி பன்னெண்டுலேருந்து நீங்கள் கீழே இறங்குறீங்கன்றதை உணர்ந்துருப்பீங்க அதுக்குள்ளேயே கிடு கிடுகுன்னு இறங்குற மாதிரி இருக்கும் கவலைப்படாதீங்க ஐயா இனி வரக்கூடிய காலங்களில் நீங்கள் பண்ண வேண்டியது எப்பயுமே நீங்கள் முருகனையும் நம்பி இருக்கீங்க திருச்செந்தூர் முருகன் வழிபாட விடாதீங்க அப்படிங்கும் போது அந்த கண்டிப்பாக உங்களுக்கு அந்த வேலுண்டும் வேலுண்டும் இருக்குதுங்க வேலும் இருக்குங்க மயிலும் இருக்குது திருச்செந்தூர் முருகனோட வழிபாடை செய்யுங்க அடுத்த எட்டு வருட காலங்களுக்கு வந்து இதை பார்க்கக்கூடிய யாராக இருந்தாலும் விருச்சிக ராசியாக இருக்கட்டும் விருச்சிக லக்னமாக இருக்கட்டும் உங்களுக்கு இருந்த பிரச்சனைகள் வந்து கண்டிப்பாக படிப்படியாக அந்த இருளிலேருந்து எல்லாருமே வெளியே வந்துருவீங்க முருகனோட வழிபாடை நீங்கள் பண்ணிட்டு வாங்க குலதெய்வ வழிபாடும் பண்ணுங்க நல்ல மாற்றங்கள் உறுதியாக இருக்கும் ஐயா நன்றி சார் கால் பண்ணதுக்கு சார் உங்களை நேரடியாக மீட் பண்ணணும்னா எங்கே வந்து மீட் பண்ணலாம் அதை பற்றி ஷோர் நேரடியாக வந்து பார்த்திங்கன்னா சென்னை தாம்பரத்தில் வந்து ஆஃபீஸ் இருக்குது இப்போ நான் பிளான் பண்ணிகிட்ருக்கேன் ஒரு சில இடங்களுக்கு மாற்ற மாற்றலாம் அப்படின்னு சொல்லி இருக்கேன் ஒருவேளை நம்ம நேர்களில் யாராவது இருந்தீங்கன்னா அண்ணா நகர் ஏரியாவில் நான் ஜஸ்ட் திங்கிங் ஒருவேளை நீங்கள் யாராவது இருந்திங்கனாலும் எனக்கு உங்கள் ஆப்பர்ச்சுனிட்டி இருந்தால் சொல்லுங்கள் செகண்ட் திங் வந்து திருச்சிலையும் வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு ஆஃபீஸ் இருக்குது அங்கேயும் நீங்கள் என்னை மீட் பண்ணலாம் ஃபோன் கன்சல்டேஷனும் பண்ணுறோம் நாங்கள் பெய்டு கன்சல்டேஷன் மட்டும் தான் பண்ணுறோம் அது மாதிரி இப்போ நம்ம விஜயதசமியிலேருந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஒரு சில வழிபாடுகள் நம்ம நவம்பர் பதினேழுலேருந்து ஆரம்பிக்க போகிறோம் அதில் யாரெல்லாம் என்ரோல் பண்ணுறவங்கன்னு ஆசைப்பட்றீங்க அந்த வழிபாடுகளில் சேர்ந்துக்கணும் இப்போ நவ நம்ம நவராத்திரி வழிபாடில் பண்ணுற மாதிரி உங்களுக்கு நான் சொல்லித்தரப்போறேன் விருப்பமாக இருக்கிறவங்க வாட்ஸ்அப்பில் மட்டும் காண்டாக்ட் பண்ணுங்கள் காண்டாக்ட் பண்ணீங்கன்னா இதுக்கு ஃபீஸ் எல்லாம் எதுவும் கிடையாதுங்க நீங்கள் கேட்டிங்க அப்படின்னு சொல்லி சொன்னால் அந்த வழிபாடுகளை சொல்லிக் கொடுப்பேன் அதில் என்ரோல் பண்ணுறவங்களுக்கு எப்பயுமே ரெகுலர் அப்டேட்ஸ் டெய்லி நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுத்துறேன் நண்பர்களே நன்றி